மதம் நீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, பாகிஸ்தான்ல அந்த ஷோயிப் அக்தர்னு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இருக்கான் பாருங்க, அவனுடைய உயிர் ராவல்பிண்டின்னு ஒரு கிராம ஒரு ஊர், அந்த ஊர்ல முகமது தல்கா சகாவத்து 2 வயசு அவனுக்கு. அவனுக்கு பிறக்கும் வந்து கண் பார்வை இல்லை, அறுவை சிகிச்சை செய்தா பார்வை வந்துருங்கிறான். இப்ப கண் பார்வைக்காக மாற்று கண் பொறுத்தவருக்கு அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு வராங்க அவனுடைய பெற்றோர்கள். 4 மாதங்கள் தங்கி இருக்கிறார்கள் மாற்று கண் பொறுத்தவருக்கு கண்ணை பதிவு செஞ்சுட்டு. அப்போது ஒரு கண், ஒரு தாய் 65 வயது மதிக்கத்தக்க தாய் கண்தானம் செய்திருக்கிறாள். அவள் பேர் சாவித்திரி. அவள் இறந்து போறாங்க, அந்த அம்மா கண்களை தானே செஞ்சுட்டு அந்த கண்களை இந்த 2 வயது சிறுவனுக்கு பொருத்தலாம் என்று மருத்துவமனை முடிவு செய்யுது. இந்த தாயின் மகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்க அந்த தாய்கிட்டே அந்த மகள்கிட்ட கேட்கும்போது, உங்கள் தாயின் கண்களை இந்த பையனுக்கு பொருத்தலாம் என்று இருக்கும் சொல்லுகிற போது பொருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பொருத்துகிறார்கள், பொருத்தி கண் பார்வை வந்து விடுகிறது. வந்த பிறகு பார்வை தெரிந்த நிலையில், பார்வை அடைந்து விட்ட நிலையில் முகமது தல்கா சகாவத்து அவன் தாய்மன் பாகிஸ்தானுக்கு செல்கிறான். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, இதுவரை சென்னை மயிலாப்பூரிலே பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்த 65 வயது குறைஞ்சது 60 வருஷங்கள் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்த இந்த கண்கள் இதற்கு மேல் பாகிஸ்தானில் போய் முகமது தல்கா சகாவத்தின் கண்கள் வழியே அவன் வழியாக குரானை படிக்கப் போகிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்டு விடுகிறார்கள் என்று உடன் பிறந்தார்களே, பெரிய கலவரம், சீக்கிய மக்களை விரட்டி விரட்டி கொள்கிறார்கள். ஒரு சீக்கிய சிறுவன் ஓடி வருகிறான், அவனை சுடுவதற்கு காவல்துறை துரத்தி வருகிறது, இராணுவம் துரத்தி வருகிறது, ஓடி போய் ஒளிகிறான். அது ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய தாய் அவளை பார்த்து விடுகிறான். அந்த பையனை இந்த இராணுவம் கொண்டு விடும் என்று அஞ்சி அப்படியே திண்ணையிலே அப்படியே வாசலிலே உட்கார்ந்து அந்த பையன் சீக்கிய அந்த சிறுவனுடைய தலைமுடியை அவுத்து அப்படியே பின்பக்கமாக தொங்கவிட்டு அந்த பையனின் முகத்தை தன் நெஞ்சுக்கு நேரே திருப்பி அப்படியே அவனுடைய முடியை அவுத்து விட்டு தன் மகளுக்கு பேன் பார்ப்பது போல பேன் பார்த்து கொண்டிருக்கிறாள். இராணுவம் வருகிறது, இங்கே ஒரு சீக்கிய மகன் ஓடி வந்தானே, ஒரு சிறுவன் அவன் வந்தானா என்கிற போது, தெரியவில்லை, இங்கு யாரும் வரவில்லை என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய தாய் அந்த சீக்கிய சிறுவனை காப்பாற்றியது இந்த நாட்டின் வரலாறு. மதம் கடந்து இந்த மண்ணிலே மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதம்தான் புனிதம் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களே, இது நமது மண், இது நமது மலை, இது நமது கடல், இது நமது நிலம், இது நம் காடு. இதை எவனொருவனுக்கும் சொந்தம் கொண்டாட நாம் அனுமதிக்க கூடாது. கல்வி மாநிலங்களின் உரிமை, அது இந்திய ஒன்றியத்தின் கையிலே இருக்கிறது. மருத்துவ மாநில உரிமை, மின் உற்பத்தி விநியோகம் எல்லாமே மத்திய இந்திய ஒன்றிய அரசிடத்திலே போய் சேர்ந்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். பறிகொடுத்தவர்கள் யார்? மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில தன்னுரிமை பேசியவர்கள், வெற்று கூச்சலாக்கிவிட்டு அத்தனையும் அவர்கள்ட்ட பறிகொடுத்து விட்டார்கள். ஒரு வரி உனக்கு இருக்கிறதா? வரி விதிக்கிற உரிமை உனக்கு இருக்கிறதா? இந்தியா ஒரே நாடா? உங்கள் மனச்சான்றை சொட்டு யாராவது ஒருவன் என்னிட வாதிட வாருங்கள். இந்தியா ஒரே நாடா? இல்லை, பல நாடுகளின் ஒன்றியம். இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பீ ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இந்தியா பல நாடுகளின், அது தேசம் அல்ல, பல தேசங்களின் ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கிங்டம், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது ஐரோப்பிய யூனியன். அதை போல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் பாரத். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இது என் நாடு, கேரளா மலையாளிகளின் தேசம், ஆந்திரா தெலுங்கர்களின் தேசம், கர்நாடகா கன்னடர்களின் தேசம், பீகார் பீகாரிகளின் தேசம், குஜராத் குஜராத்திகளின் தேசம், மகாராஷ்டிரா மராட்டியர்களின் தேசம். இந்த தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம் இந்தியா. இதில் இந்தியா ஒரே நாடுன்னா ஒரே சிவில் சட்டம் ஏற்கனவே. கோயிலுக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்னா போய் உட்காந்து கும்பிடலாமா? கும்பிடலாமா? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீனும் வாக்கு செலுத்துற, நானும் வாக்கு செலுத்துறேன். நீனும் வரி செலுத்துற, நானும் வரி செலுத்துறேன். பிறகு என்ன புடுங்கி நீ பெரும்பான்மை நஞ்சிருவான்மை?
சொல்லு உன் பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என் பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பிறகு நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை. சொல்லு, ஒருவன் இந்து என்பதாலேயே அவன் பெரும்பான்மை ஆகிவிடுவானா? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. நேற்று 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் தம்பி யுவன் சங்கர் ராஜா, நீ சொல்ற இந்து அப்ப பெரும்பான்மை, இன்னைக்கு அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கான் இப்ப சிறுபான்மையா? போன வாரம் பெரும்பான்மை, இந்த வாரம் சிறுபான்மையாடா? சொல்லு சொல்லுப்பா. இளையராஜா இந்து பெரும்பான்மை, அவர் பெத்த மகன் சிறுபான்மையாடா? ஏண்டா லூசுக்கு பிறந்த லூசு பயல்களா? ஒரு அறிவு என்னமாடா? என் ரத்த சொந்தம், என் இனிய சகோதரன் ஏஆர் ரகுமான் இஸ்லாத்தை ஏற்றுக்காரு, அவர் சிறுபான்மை. அவன் சொந்த அக்கா மகன் தம்பி ஜீவி பிரகாஷ் பெரும்பான்மையாடா? தாய் மாமன் சிறுபான்மை, மருமையும் பெரும்பான்மை. ஏண்டா பிச்சைக்காரல் பிறந்த பிச்சைக்கார பைய மக்களா? அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? இருக்கா இல்லையா? நாங்கள் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்களடா. என்னுடைய அண்ணன் என் முன்னத்தியேர் பழனி பாபா சொல்றார், ஏய் மார்க்கம் தான் என்னிடத்தில் வந்தது, நான் இங்குதான் இருந்தேன், ஆனா நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்றீல, நீ அப்படி இல்லை, நீயே வந்தவன். இத நல்லா கவனத்தில் வச்சுக்கணும், நீயே வந்தவன். உங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும். இந்தியா விடுதலை பெற்றது. இங்க பேசிய என் தம்பி கூட குறிப்பிட்டான், அபு அபுக்கர் குறிப்பிட்டான். எப்படின்னு கேளுங்க, நாடு விடுதலை அடைஞ்சிருது. அன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதனுடைய தலைவர் லியாகத் அலிகான். அந்த லியாகத் அலிகான் என்ன சொல்றாரு, காயிதே மில்லத் சாய்பு, நமக்கு நாடு கிடைச்சிருச்சு, வந்துருங்க எல்லாரும்னு. தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கென்று ஒரு தாய் நாடு இருக்கிறது இந்தியா. நல்லா கவனிச்சுக்கணும், எங்களுக்கென்று ஒரு தாய் நாடு இருக்கிறது இந்தியா. நீங்கள் போங்க, நீங்க போங்க, ஆனால் நீங்கள் இங்கு இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று செய்யுங்கள், உங்கள் நாட்டில் வாழ்கிற இந்துக்கள் சீக்கியர்கள் கிறித்தவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பேசியவன் எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டும் ஒளி என்று பொருள், வழிகாட்டும் தலைவன் என்று பொருள். அதை நல்லா விளங்கணும். அப்போ நம்முடைய தாத்தாட்ட இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆட்சி மொழி எது வர வேண்டும் என்ற விவாதம் வருது. அந்த விவாதத்திலே இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. அந்த கருத்து முன்வைக்கப்பட்டவுடன் நம்முடைய தாத்தா எழுந்து பேசுகிறார், இந்தியாவில் மொழிகளில் மிக தொன்மையான மொழி, பழமையான மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். அப்படி என்றால் தமிழ் மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும். ஏனால் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி தமிழ் மொழிதான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவன் எங்களுடைய தாத்தா காயிதே மில்லத் அவர்கள். அப்போது நேர் அவர்கள் சாய்பு, தாத்தாவை அப்படிதான் கூப்பிடுறாங்க, சாய்பு நீங்க உருது கேப்பீங்கன்னு நினைச்சேன், ஏன்னா அவர்களுக்கு இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிற மக்கள் தான் வட இந்தியர்களுக்கு. இப்ப நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே. அதற்கு அடுத்த நொடியில் நம் தாத்தாவின் பதில், நாங்கள் எங்கள் வழி இஸ்லாம், எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி. அடுத்த வார்த்தை, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். அந்த உணர்வு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளுக்கும் இருக்கணும்.